ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் வெஜிடபிள் சாப்பரோட டெமோவும் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து 5 பிளேடுக்குள்ளே வெஜிடபிள் சாப்பர். இதில் 5 பிளேட்ஸ் இருக்குது. பிளேட்ஸ்லாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. நமக்கு பவுலுமே நல்லா பெரிய பவுலாக இருக்குது. மற்ற 2 பிளேடு 3 பிளேடை விட இது நல்ல பெரிய பவுலாக இருக்குது. நமக்கு வந்து கரண்ட்லாம் இது கிடையாது, அதனால் எப்போவுமே சாப்பர் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மேலே இருக்க இது தான் இந்த எலாஸ்டிக் தான் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது. இதோட பிராண்ட் நேம் ராயல் கிரீன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த இதில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி தெரியுதுல, அதில் இந்த பிளேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆனியனை உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக கூட கட் பண்ணி போடலாம். ஆனால் எப்போவுமே நம்ம இதில் கட்டிங்கில் இருக்குது கொஞ்சமாக மீடியம் சைஸில் போடும்போது அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பர் நல்லா ஈஸியாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உழைக்க கூட செய்யும், ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போடுறத விட. இங்கே மேலே ஒயிட் கலரில் இருக்கிற இந்த இதுக்குள்ளே அங்கேயும் ஒயிட் கலரில் இருக்கலாம். அதை வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணால் அதில் பேஸ் செட் ஆகிக்கணும் நல்லாவே. அப்படி ஃபிக்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் நம்ம இழுக்கும் போது நல்லா இழுக்குது. இப்படி தான் ஆனியன்ஸை கட் பண்ணுறது. நல்லாவே ஆனியனை குட்டியாக சாப் பண்ணிடும். நமக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக ஏதாவது தொக்கு மாதிரி பண்ணுறதுக்கு, தக்காளி தொக்கு, பன்னீர் புர்ஜி, ஆனியன் எக் புர்ஜி, அதுக்கெலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் கூட இதில் கட் பண்ணலாம். கொஞ்சமாக நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் தேவைப்படும் போது நம்ம மிக்சிலெலாம் அரைச்சா சரியாக அரைப்படாது. அப்போ இதில் போட்டுட்டு நம்ம திருக்கும் போது நல்லா ஃபைனாகவே கிடைக்குது. வாயிலெலாம் தனியாக கடிப்படாது. நல்லா குட்டி குட்டியாக ஜிஞ்சர் கார்லிக் பேயுது. ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிக்கலாம், அரைச்சிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி கேபேஜ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கேபேஜுமே நல்லா பெருசு பெருசாக வெட்டி கூட போட்டுக்கலாம். கேபேஜ் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். மற்றபடி இது வந்து கேபேஜ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அல்லது நூடுல்ஸ் அதிலெலாம் போடுறதுக்கு இதை வச்சு போட்டால் கட் பண்ணால் செட் ஆகாது. ஏதாவது கேபேஜ் பொரியல் மாதிரி அப்படி நம்ம பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணலாம். ஆல்ரெடி கட் பண்ணது கூடவே கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் பிளேடை எடுத்து வெளியே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்தை இருக்கிறவங்கலாம் கேபேஜ் சாப்பிட எந்த வெஜிடபிள்ஸாக சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னாங்கன்னா இதில் வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட்டு வைக்கும் போது வெஜிடபிள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைங்க கூட ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களும் அழகாக சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்படி எவ்வளோ வேணாலும் இது கூட கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்னாலுமே அப்படி தான். இது பெரிய கெப்பாசிட்டியாக இருக்கனால நிறைய போடுறதுக்கு வசதியாக இருக்குது. பிளேடு எடுத்துகிட்டு எடுக்காமே பார்க்கலாம். இப்போ இந்த பிளேடை கூட எடுத்து நம்ம சைடில் வச்சுட்டு இதை அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து குக் பண்ணிக்கலாம். சேஃபாக இருக்கும். நல்ல பெரிய அளவில் இருக்குது இந்த பாக்ஸு. கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல ஃபைனான கேபேஜ் ரெடி. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி கேரட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் நீளமாக அல்லது வட்டமாக கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போடணும். முழுசாக போட்டால் கொஞ்சம் கட் ஆகாது. இதை நான் லாஸ்ட் ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டையும் கட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் பிளேடஸ் வந்து பிளேடோட ஷார்ப்னஸ் எதுவும் ஆகலை, பட் பிளேடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் கேரட் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வட்டமாக அப்படி மீடியம் சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் பொரியலுக்கு, கேரட் ஹல்வாக்கெலாம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த கேரட் நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு குக்கும்பர் எப்படி இதை வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதில் கட் பண்ணும்போது குக்கும்பர் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இதில் வர குக்கும்பரை தயிர் கூட ஆனியன் குக்கும்பர்லாம் போட்டு தயிர் ரைத்தா பண்ணி சாப்பிடும்போது நல்லா குட்டியாக சாப் பண்ண குக்கும்பர் இருக்கும். நல்லா ஃபைனாக குக்கும்பர் சாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பீன்ஸ் கூட இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏதாவது பொரியலில் பீன்ஸ் பொரியல் போடும்போது இதை யூஸ் பண்ணி கட் பண்ணி போடும்போது ஈஸியாக வெந்துடுது பீன்ஸு. முத்துன பீன்ஸ் கூட இதில் போட்டு கட் ஆகுது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சம்டைம் நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணும்போது தண்ணிலாம் ஊற்றி வேக வைப்போம். இதை வச்சு கட் பண்ணும்போது அப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், நல்லா ஃபைனாக கட் ஆகும். கேப்சிகமும் இதை வச்சு நல்லா கட் பண்ணலாம். கேப்சிகம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கலாம். வெஜிடபிள் சாலட், வெஜிடபிள் சாண்ட்விச் அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைனாக கேப்சிகம் கட் ஆயிடுச்சு.
இந்த பிராண்ட் நேம் ராயல் க்ரீன். கல்ஃப் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் இந்த இதே பிராண்ட் கிடைக்கலாம். இந்த பிராண்டட் நீங்கள் வாங்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய டொமேட்டோ ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்லா ஃபைனாக கிடைக்குது. நிறைய டொமேட்டோ போடலாம், நிறைய டொமேட்டோ போடும்போது நல்லாவே சாஃப்டாக வந்துடுது. இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரொம்ப ஃபைனாக கட் ஆகும். நமக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இதாக இருந்துச்சுன்னா இதை வச்சு கட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் ஃபைனாக கட் பண்ண ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம், இது பீன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் கட் ஆகிருக்கு. இதோட ரேட் 450 ருபீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.